ஒரு எதிராளியே இல்லாமல் எதிராளியை காலை கட்டி போட்டு நம்ம சண்டைக்கு போயிட்டு நம்ம ஜெயிச்சோங்கிறது வந்து அது சாணக்கியத்தனமாக எனக்கு தெரியல. காலையில் பத்திரிகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே முதலமைச்சர் ஆவார்னு இருக்குது. டிவியை ஆன் பண்ணிங்கன்னா முதலமைச்சராக பட்னாவிஸ் பதவி ஏற்றுட்டார்னு இருக்குது. நான் இன்றைக்கி வரைக்கும் இந்தியாவில் வந்து எந்த மாநிலம் முதலமைச்சர் இப்படி ராத்திரியோட ராத்திரியாக இப்படி பதவி பிரமாணம் எடுத்த மாதிரி தெரியல. சிவசேனாவின் பழைய தலைவர் தாக்கரே இருந்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்குமா? தமிழ்நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். பரபரப்பான அரசியல் சூழலில் மகாராஷ்டிரத்தில் நடந்த பதவியேற்பை பற்றி மூத்த பத்திரிகையாளர் கணபதி அவர்கள் நிறையவே விவாதிக்க போகிறாரு. அவரோடு சேர்ந்து நாமளும் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் மகாராஷ்டிராவில் வந்து பாஜக வந்து ஆட்சியை கைப்பற்றினது ஜனநாயக படுகொலைங்கிறாங்க. அது ஜனநாயக படுகொலையா இல்லையா? இதில் நிச்சயமாக ஜனநாயக படுகொலைங்கிறத வந்து எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். பிஜேபியிலே உள்ள சீனியர் லீடர்ஸ் நீங்கள் தனியாக கேட்டிங்கன்னா உண்மை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்னென்னா, ஒரு கவர்னருக்கு வந்து ஒரு முதலமைச்சர் யாராவது ஒரு வேட்பாளராக வந்து இது எம்எல்ஏக்கள் செலக்ட் ஆகி ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அவர் வந்து அந்த நம்பர்ஸை வெரிஃபை பண்ணிவிட்டு ஆட்சி அமைக்க உரிமை கோர்றது அவருக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் இங்கே எங்கே பிரச்சனை வருதுன்னா, ஒரு தடவை வந்து தேவேந்திர பட்னாவிஸுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க, அவரை கூப்பிட்டு நீங்கள் முதலமைச்சராக பதவி ஏற்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களோட ஆதரவு கடிதங்கள் கொடுக்க முடியுமான்னு கவர்னர் கோஷியாரி கேட்குறார். அதுக்கு பட்னாவிஸ் வந்து சிவசேனாவோட முரண்டு போய் சண்டை போட்டு போனதுக்கப்புறம் எங்களால் மெஜாரிட்டி இல்லை, என்னால் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் போன உடனே அடுத்த வாய்ப்பு சிவசேனா கொடுக்குறாங்க. சிவசேனா சார்பாக வந்து வந்து பேசினப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஆட்சி அமைக்க தயார், எங்களுக்கு வந்து ஆதரவு எம்எல்ஏக்களின் கடிதத்தை மற்ற கட்சிகளிடம் பெற்று வருவதற்கு ஒரு கால அவகாசம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. கவர்னர் நார்மலாக வந்து ஒரு நாளோ ரெண்டு நாளோ மூணு நாளோ அவகாசம் கொடுக்கலாம். ஆனால் அவர் கவர்னர் அவகாசமே கொடுக்கல. சரி, அது கூட அது கவர்னரோட ப்ரெரோகேட்டிவ் பவர், அவர் வந்து கொடுக்க வரும்போது இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே கொடுங்கன்னு ஒரு டெட்லைன் வச்சு 24 hours அவருக்கு இதை இது பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்துகிறாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு முதலமைச்சராக தேர்வு பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, ரெண்டாவது ஒரு கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, திருப்பியும் வந்து என்னால் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொன்ன பட்னாவிஸை நீங்கள் எப்படி கூப்பிட்டீங்க? அப்போ பட்னாவிஸை நீங்கள் திருப்பி கூப்பிட்றீங்கன்னா, பட்னாவிஸ் வந்து நான் இந்த கட்சிகளோட ஆதரவை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லி அது வந்து எல்லா அவங்க எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தேர்வு செய்தது அந்த தலைவர்களை அறிவித்து எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கூப்பிடணும். ராத்திரியோட ராத்திரியாக 10 to 11 மேலே வந்து அஜித் பவார் மட்டும் வராரு. அந்த கட்சிக்கு தலைவர் சரத்பவார்னு எல்லாருக்கும் தெரியும். சரத்பவார் சாயங்காலம் 6 உத்தவ் தாக்கரே தான் நாங்கள் தேர்ந்தெடுக்கும் முதலமைச்சர்னு பேட்டி கொடுக்குறாரு. கவர்னர் வந்து எங்கேயோ இல்லை, கவர்னர் ராஜ்பவனில் இருக்கார். அவரும் டிவி பார்ப்பார், செய்தி பார்ப்பார், எல்லாம் பார்ப்பார். அப்போது சரத்பவார் வந்து ஒரு அந்த கட்சி தலைவர் வந்து சொல்கிறார், நாங்கள் உத்தவ் தாக்கரே தான் வந்து சிவசேனாவோட தலைவர் உத்தவ் தாக்கரே முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னதுக்கப்புறம் அதே கட்சியிலேருந்து சட்டசபை கட்சி குழு தலைவர் மட்டும் வந்து நாங்கள் ஆதரவு தரோம் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு கவர்னருக்கு சந்தேகம் வரணும்ல? அப்போ உங்கள் கட்சித் தலைவர் ஏன் இதை சொல்லலை, உங்கள் கட்சித் தலைவர் ஏன் உத்தவ் தாக்கரே முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னால் நீங்கள் ஏன் மாறியிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை வந்து குறைந்தபட்சம் கவர்னர் எழுப்பியிருக்கணும்ல? அப்புறம் அவர் கொடுக்குற கடிதங்கள் வந்து அத்தனை எம்எல்ஏக்களும் 54 எம்எல்ஏக்களும் ஒரு முதல்வர் பட்னாவிஸை முதல்வராக தேர்ந்தெடுக்க சம்மதிக்கிறார்களா அப்படின்னு செக் பண்ணிருக்கணும். ஆனால் கவர்னர் அதெல்லாம் எதுவுமே செக் பண்ணல. ராத்திரியோட ராத்திரியாக வந்து லெட்டர் கொடுக்குறாங்க. அதிகாலையில் 2:30 to 2:45 வந்து கவர்னர் செக்ரட்டரி வந்து மத்திய அரசுக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க. 5:47 வந்து கவர்னர் ஆட்சி விலக்கிக் கொள்ளப்படுகிறது. இதில் என்ன பெரிய ஜோக்குன்னா, போன தடவை ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்துகிறப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து அன்றைக்கி பிரேசில் டூர் போகிறக்காக இருந்தார். பிரேசில் போகிறதுக்கு முன்னாடி அவசர அவசரமாக கேபினெட்டை கூட்டி ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்திட்டு போனாங்க. ஆனால் இந்த முறை அதற்கு கூட அமைச்சரவையை கூட கூப்பிடவே இல்லை. அட்லீஸ்ட் அமைச்சரவை மத்திய அமைச்சரவையை கூப்பிட்டு இது கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தில் வந்து ஜனாதிபதி ஆட்சியை விலக்கிக் கொள்ளலாம், கவர்னர்கிட்ட வந்து பிஜேபி வந்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கு, நம்ம அதனால் கவர்னருக்கு அந்த பவரை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அப்படி தீர்மானம் போட்டுக்கணும். ஆனால் அமைச்சரவையை கூட கூட்டாமல் அதுக்கு ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ் ரூல்ஸில் ரூல் நம்பர் 12 பயன்படுத்தி பிரதமரே வந்து அதில் வந்து ஜனாதிபதி ஆட்சியை விலக்கலாம்னு முடிவு செஞ்சு அனுப்புகிறாங்க. அதை ஜனாதிபதி வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு ஜனாதிபதி ஆட்சி காலையில் 5:30 நீ விலக்கிக் கொள்கிறாங்க. 7:30 முதலமைச்சராக தேவேந்திர பட்னாவிஸும் துணை முதலமைச்சராக அஜித் பவாரும் பதவி ஏற்கிறாங்க. எந்த மீடியாவுக்கு அழைப்பு கிடையாது, ஒரே ஒரு நியூஸ் ஏஜென்சியை மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. மற்றபடி மீடியாவுக்கு அழைப்பு கிடையாது, எதிர்கட்சித் தலைவர்களுக்கு அழைப்பு கிடையாது, உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு அழைப்பு கிடையாது. இதெல்லாம் வந்து வழக்கமான நடைமுறை. உயர்நீதிமன்ற நீதிபதிகள், விஐபிகள், அப்புறம் அந்த பற்றி மீடியா எல்லாரையும் அழைச்சி தான் நீங்கள் ஒரு முதலமைச்சராக வந்து பதவி பிரமாணம் செய்யணும். நான் இன்றைக்கி வரைக்கும் இந்தியாவில் வந்து எந்த மாநில முதலமைச்சர் இப்படி ராத்திரியோட ராத்திரியாக இப்படி பதவி பிரமாணம் எடுத்த மாதிரி தெரியல. ஏற்கனவே 2001 தேர்தலில் ஜெயலலிதா ஜெயிச்சு வந்தப்போ, அப்போது அதிமுக ஜெயிச்சு வந்தப்போ, ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக வெற்றி பெற்று வந்தபோது ஜெயலலிதா எம்எல்ஏ ஆக முடியவில்லை. அவர் வந்து போட்டியிட முடியாதுன்னு சொல்லி தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவர் போட்டியிடலை.
ஆனாலும் கூட அன்று இரவோடு இரவாக வந்து முதலமைச்சராக ஜெயலலிதா பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். அப்போது கூட மீடியா எல்லாரையும் அழைக்கப்பட்டார்கள். அழைக்கப்பட்டு மீடியா முன்னிலையில் தான் வந்து அந்த பதவிப்பிரமாண விழாவே நடந்தது. கவர்னர் பாத்திமா பேபி ஜெயலலிதா பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். அதற்கு பின்னால் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஜெயலலிதா பதவியேற்றதே செல்லாதுன்னு ஒரு தீர்ப்பு வந்ததெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழலில் கவர்னர் வந்து அவருக்கு உள்ள அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தவில்லை அப்படிங்கிறது தான் ஒரு வாதம். அது வந்து நிச்சயமாக ஜனநாயக படுகொலையாக தான் பார்க்கப்படும். அவரோட அதிகாரத்தை அவர் சரியாக பயன்படுத்தியிருக்காரா இல்லையாங்கிறத உச்சநீதிமன்றம் தீர்மானிக்கும். ஆனால் அது ஜனநாயக படுகொலைங்கிறது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஏற்றுக்கொள்வாருன்னு தான் நான் நினைக்கிறேன். மகாராஷ்டிராவில் நடந்த பதவியேற்பை எதிர்த்து ஒரு 10 கேள்விகளை வந்து காங்கிரஸ் தரப்புலேருந்து முன் வச்சுருக்காங்க. அந்த கேள்விகளை என்ன மாதிரி பார்க்குறீங்க? அது காங்கிரஸ் தரப்பில் அன்றைக்கே அந்த முன் வச்சாங்க. அவர் ரன்தீப் சுர்ஜிவாலா வந்து செய்தி தொடர்பாளர், அவர் தான் வந்து அந்த 10 கேள்விகள் சொன்னால் அந்த 10 கேள்விகளுமே வந்து நியாயமான கேள்விகள். அவர் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் எந்த அடிப்படையில் தேவேந்திர பட்னாவிஸை மீண்டும் அழைத்தீர்கள்? ஏன்னா அவருக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து அவர் என்னால் மெஜாரிட்டி ஆட்சாங்க கிடைக்கவில்லை எனக்கு, அதனால் வந்து என்னால் ஆட்சி அமைக்க முடியாது என்று சொல்லிவிட்டு போனவரை இரண்டாவது முறையாக நீங்கள் அழைத்தீர்கள், எந்த அடிப்படையில் அழைத்தீர்கள்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. எத்தனை எம்எல்ஏக்கள் அவரை ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சி உங்கள்கிட்ட என்ன இருக்குது, அதை நீங்கள் பரிசீலனை பண்ணீங்கன்னா ராத்திரியோட ராத்திரியாக அந்த இத்தனை, அதாவது 288 பேர் மெம்பர்ஸ்னால் 145 பேர் வேண்டியிருக்கு. 145 எம்எல்ஏக்கள் ஆதரவு பட்னாவிஸ்க்கு இருக்காங்கிறத அந்த நைட்டில் ஒரு மணி நேரத்தில் நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க அப்படிங்கிற இந்த மாதிரி சில கேள்விகளாம் கேட்டாங்க. 10 கேள்வி கேட்டது அவங்க காங்கிரஸ் கேட்டாங்க. அதில் வந்து எத்தனை மணிக்கு உங்களுக்கு நீ கவர்னரை வந்து அழைப்பு கொடுத்தார், எத்தனை மணிக்கு பட்னாவிஸ்னா அதை பதவியேற்றார், அப்புறம் எத்தனை மணிக்கு ஜனாதிபதி ஆட்சி விலக்கி கொள்ளப்பட்டார்னு கேட்டாங்க. அதெல்லாம் மறுநாளே வெளியே வந்துருச்சு, தகவல்கள் வெளியே வந்துருச்சு. ஆனால் அவங்க கேட்ட முக்கியமான கேள்வி, எந்த அடிப்படையில் தேவேந்திர பட்னாவிஸை மீண்டும் அழைத்தீர்கள், இரண்டாவது முறை அவருக்கு வாய்ப்பு ஏன் கொடுத்தீங்க? அப்படி கொடுத்தபோது 145 எம்எல்ஏக்களுக்குள்ள அந்த மெஜாரிட்டி அவர்கிட்ட இருக்காங்கிறத நீங்கள் எப்படி பரிசோதனை பண்ணீங்க? அந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் அந்த முடிவுக்கு எப்படி வந்தீங்க கேட்குறாங்க. இந்த ரெண்டு கேள்வியுமே வந்து உச்சநீதிமன்றம் நிச்சயமாக கவனத்தில் கொள்ளும். அதனால் அந்த வழக்கு தீர்ப்பு வரும்போது இதுக்கு நிச்சயமாக அதை குறிப்பிடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அமித்ஷாவை மறுபடியும் சாணக்கியர்னு சொல்லலாமா? இதுக்கு மேலே வந்து அதை வந்து சாணக்கியத்தனமாக நான் நினைக்கல. இதுக்கு முன்னாலே வந்து பிஜேபி ஆட்சி அமைச்சது, கூட்டணி கட்சிகளை வந்து சில இடங்களில் விட்டு கொடுத்தது, சில இடங்களில் கூட்டணி கட்சிகளை காலி பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணது எல்லாமே சாணக்கியத்தனம்னு சொல்லலாம். அவங்க வந்து 302 சீட்டை பிடிச்சது, அது முன்கூட்டியே சொல்லி ஜெயித்தது, இதெல்லாமே கூட சாணக்கியத்தனம் சொன்னாங்க. ஆனால் இந்த மாதிரி செய்து சாணக்கியங்கிறது அது சாணக்கியத்தனமாக வந்து பிற்கால வரலாற்றில் நிச்சயமாக அப்படி இடம்பெறாது. இவர் வந்து சாணக்கியர்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சாணக்கியத்தனம் என்பது ஒரு கட்சியை வந்து இன்னொரு கட்சியை வந்து வாரி மாறி கூட்டணி போய்கொண்டு இருக்கிறதுனா, இந்த கட்சியை நம்ம இழுத்தால் நமக்கு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னா அந்த கட்சியை இழுத்து அவங்களோட முழு ஆதரவோடு படுறது. அதை விட்டுட்டு ஒரு கட்சியை அழிக்கிறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம இருக்கோம்னா, ஒரு எதிராளியே இல்லாமல் எதிராளியை காலை கட்டி போட்டு நம்ம சண்டைக்கு போயிட்டு நம்ம ஜெயிச்சோங்கிறது வந்து அது சாணக்கியத்தனமாக எனக்கு தெரியல. எல்லா ஏன்னா தொடர்ந்து அவங்க கோவாலாக தான் செஞ்சாங்க. கோவாலா காங்கிரஸ் தான் வந்து தனிப்பெரும் கட்சியாக வந்தது. இன்றைக்கி மகாராஷ்டிராவில் தனிப்பெரும் கட்சின்னு நீங்கள் பிஜேபி கவர்னர் அழைச்சது சரி அப்படின்னு நீங்கள் வாதிக்கிறீங்க. அப்போ கோவாலா காங்கிரஸ் தனிப்பெரும் கட்சியாக வந்து 17 எம்எல்ஏக்களை வச்சுருந்தாங்க. நீங்கள் வெறும் 13 எம்எல்ஏ வச்சுருந்த பிஜேபிக்கு வாய்ப்பு கொடுத்தாருல கவர்னர். அப்போ உங்கள் கவர்னர் வந்து உங்கள் நீங்கள் நினச்ச மாதிரிலாம் கூப்பிடுவார், நினச்ச மாதிரிலாம் கொடுப்பேன், அந்த சமயத்துக்கு நீங்கள் இது ராஜதந்திரம், இது வந்து தனிப்பெரும் கட்சி, இது சட்டவிதிப்படி சரி, இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னா அதை எப்படி சாணக்கியத்தனம் எடுத்துக்கோங்க? ஒரு கட்சியை வந்து உடச்சி தான் ஆட்சியை அமைச்சிருக்காங்க. கட்சியை உடச்சி ஆட்சி அமைச்சதை வந்து ஓபிஎஸ் வந்து பாராட்டுறாரு. இல்லை, ஓபிஎஸும் எடப்பாடியா அவர்கள் ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் 2021 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும், அந்த தேர்தல் அறிவிப்பு வர வரைக்கும் பிஜேபி கூட்டணியில் தான் இருப்பணுங்கிற கட்டாயத்தில் இருப்பாங்க. இல்லையா, கூட்டணியை விட்டு வெளியேறி அவங்க பிஜேபியே போனாலும் இல்லை இவங்க வெளியேறினாலும் கூட மத்திய அரசுக்கு அவங்க பயத்தோடு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது, இல்லை கண்கூடாக பார்க்குறாங்க எந்தெந்த ஊரில் என்னென்ன நடக்குங்கிறலாம் தெரியுது. இவங்க எல்லாருக்குமே வந்து பல்வேறு வழக்குகள் எல்லா பிரச்சனைகள்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும்னா நிச்சயமாக வந்து அந்த மத்திய அரசாங்கத்துக்கு அடிபணிஞ்சு தான் போகணும். அதனால் வந்து இதில் யார் நல்ல அடிமை அப்படின்னு காட்டுற மாதிரி மாற்றி மாற்றி அவங்க வந்து வேகமாக வாழ்த்து சொல்லிக்கிறாங்க. அப்படி தான் நான் பார்க்க வேண்டியிருக்கிறது. மக்களோட பார்வையில் அப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து அந்த என்ன நடந்திருக்கு, ராத்திரிக்கு தான் காலையில் பத்திரிக்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே முதலமைச்சர் ஆவார்னு இருக்குது. டிவியை ஆன் பண்ணிங்கன்னா முதலமைச்சராக பட்னாவிஸ் பதவி ஏற்றுட்டான்னு இருக்குது. இந்த குழப்பங்களுக்கு இடையில் இப்போ நீங்கள் எனத்துக்கு அவசரமாக போய் பிரைம் மினிஸ்டர் அமித்ஷாவுக்கு அப்புறம் ஓபிஎஸ் தான் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு பட்னாவிஸுக்கு. வேறு எந்த ஸ்டேட்டில் இருந்தால் வேறு எந்த தலைவரும் சொன்னதில்லை. அப்போவே நீங்கள் நினச்சிக்கலாமே, கிட்டத்தட்ட அவங்க பிஜேபி மாதிரி தான் இருக்கிறாங்கன்னு. ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த மட்டும் அவரது மகன் வந்து கிட்டத்தட்ட பிஜேபி எம்பியாகவே தான் செயல்படுறார். அவர் வந்து அமெரிக்காவுக்கு இப்போ சமீபத்தில் போயிருந்தப்போ கூட
மோடி மண்ணிலிருந்து வந்தேன் அப்படின்னு தான் சொல்கிறாரே தவிர ஜெயலலிதா மண்ணிலிருந்து வந்திருக்கிறேன்னு சொல்லவே இல்லை. அதனால் அது நமக்கு வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம். இதை நம்ம கமெண்ட் அடித்தா வேணால் மக்கள் வேணால் அவங்க அதிமுக கட்சிக்காரங்க வருத்தமாக இருக்கலாமே தவிர, பட் மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ நம்ம சொல்ல வேண்டியதான் இருக்குது. தமிழ்நாட்டிலையும் மகாராஷ்டிரா மாதிரி அதிசயம் நிகழும்னு ஹச்ராஜா சொன்னதை எப்படி எடுத்துக்கலாம்? அவருக்கு முன்னாடியே ரஜினி சொல்லிட்டாரு. ரஜினி சொல்கிறத நான் வந்து பார்க்குறேன். ரஜினி ஒரு அந்த மாதிரி சொல்கிறாருன்னா நிச்சயமாக ஒரு நடிகராக அவர் எவ்வளோ பெரிய உச்சத்தில் இருந்தாலும் அவர் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாருங்கிற மறுக்கவே இல்லை. அப்படி இருந்தாலும் நம்ம போய் அரசியலில் இறங்கினா நமக்கு எல்லாரும் மக்கள் வாக்களித்து நம்ம உடனடியாக சிஎம் ஆயிட முடியும் அப்படின்னு வந்து இன்றைக்கி வந்து நடிகர்கள் நினைக்க மாட்டாங்க. அப்படி நினச்சிருந்தா மகாராஷ்டிராவில் அமிதாப் பச்சன் கட்சி ஆரம்பித்து என்றைக்கோ முதலமைச்சர் ஆயிருக்கலாமே. நீங்கள் அமிதாப் பச்சனை நீங்கள் குறைத்து மதிப்பிட முடியாதுல்ல. இந்திய அளவில் நீங்கள் பார்க்கும்போது இன்னும் சொல்லப்போனால் அவர் எல்லா நார்த் இந்தியாவில் உள்ள அத்தனை ஹிந்தி பேசுகிற மாநிலத்திலே அவர் ரொம்ப பிரபலமானவர். பேசாமல் கட்சி ஆரம்பித்து நேரடியாக அவர் பிரதமர் பதவிக்கே கூட போட்டிட்டு பிரதமராகவே அமிதாப் பச்சன் ஆயிடலாமே. ஏன் அவருக்கு ஆகலை? அவர் கட்சியே ஆரம்பிக்காதீங்க ரஜினி அப்படின்னு மை டியர் ஃப்ரெண்ட் கட்சி ஆரம்பிக்காதீங்கன்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த அடிப்படையில் ரஜினியே வந்து என்ன சொல்கிறாருன்னா அவரே வந்து நான் ஆளுமை மிக்க தலைவராக வருவேன். இன்றைக்கி உள்ள தலைமைகள் யாரும் இப்போ ஸ்டாலினாக இருக்கட்டும் இல்லை எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும் இவங்கெல்லாம் ஆளுமை மிக்க தலைவர் இல்லை, நான் தான் ஆளுமை மிக்க தலைவர், அந்த வெற்றிடத்தை நிரப்பேன்னு முதல்ல சொன்னவர். இன்றைக்கி அதையே சொல்லணும், நான் என் மேலே மக்கள் நம்புகிறாங்க, நான் கட்சி ஆரம்பிப்பேன், ஆட்சியை பிடிப்பேன், எனக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் அப்படி அவர் சொல்லலை. அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும் தான் சொல்கிறார். அப்போ அவரே வந்து தன்னை முதலமைச்சராக வந்தால் கூட அதுவும் அதிசயம்தான் அவர் சொல்கிறாங்க மாதிரி தான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. இப்போ ரஜினி வந்து ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு குருமூர்த்தி அவர் சொல்கிறது வந்து குருமூர்த்தி சொல்கிறதா பாஜக சொல்கிறதா? இல்லை குருமூர்த்தி பாஜக தானே, அதில் சந்தேகமே இல்லை. குருமூர்த்தி கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பாஜக தான் இருக்கிறாங்க. நீங்கள் ஆர்எஸ்எஸ் ஜனசங்கம் அந்த எல்லாமே வந்து பாஜகவோட ஒவ்வொரு அங்கங்கள் தான், இந்து மணியாக இருக்கட்டும் எல்லாமே. இப்போதைக்கு வந்து சிவசேனா அதுலேருந்து மீண்டும் வந்து வெளியில் வந்திருக்கிறது. அது என்னென்னா சிவசேனாவுக்கும் பிஜேபிக்கும் அங்கே உள்ள என்னென்னா அவங்களுக்குள்ள தனிப்பட்ட ஒரு இது வந்துருச்சு, நானாக நீயா பார்த்துருவோம் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் தான் இப்போ ஈகோ ப்ராப்ளம் வந்துருச்சு. உத்தவ் தாக்கரே ஒரு நாளாவது முதலமைச்சர் பதவியில் சிவசேனா உட்காரணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு நாள் கூட அவரை உட்கார வச்சு சிவசேனா ஆட்களை முதலமைச்சராக உட்கார விடக்கூடாதுங்கிறது பிஜேபி குறிக்கோள். அதனால் அங்கே பிரச்சனை. மற்றபடி இந்துத்துவ கொள்கைகள் இல்லை, எல்லாருமே வந்து பிஜேபியாக தான் இப்போதைக்கு நாட்டில் அடையாளம் காணப்படுகிறாரும் நினைக்கி. ஆனால் இந்துத்துவக்குள்ளேயே பிரச்சனை இருக்கு இல்லையா? சிவசேனாக்கும் பிஜேபிக்கும் இடையில எவ்வளோ கன்ஃப்ளிக்ஸ் இருக்குது. அதுதான் வந்து இந்த விஷயத்தில் தான் அவங்களுக்கு ஆகிறேன். என்னென்னா சிவசேனாவும் கூட அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கும் நீ நம்ம ஈக்குவலாக சைட் ஷேரிங் பண்ணிக்கணும்னு அவங்க கேட்டாங்க. 258 சீட்டில் 144 பிஜேபி 144 சிவசேனான்னு கேட்டாங்க. அது நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் அதிகமான சீட்டுகளை போட்டிடுங்க, பட் 2.5 காலம் முதலமைச்சர் பதவி எங்களை விட்டு கொடுங்கன்னு சிவசேனா கேட்டிருந்ததாகவும் அதை வந்து பிஜேபி ஒப்புக்கொண்டதாகவும் இப்போ சிவசேனா சொல்கிறாங்க. ஆனால் பிஜேபி சிவசேனா பொய் சொல்லுதுன்றாங்க. இதில் தான் பிரச்சனை. இப்போ ஈகோ ப்ராப்ளம். என்றைக்காவது ஒரு நாளாவது உத்தவ் தாக்கரே வந்து சிவசேனாவை சேர்ந்த அவரோ இல்லை சிவசேனாவை சேர்ந்த ஒருத்தரை முதலமைச்சராக உட்கார வைக்கணும்னு அவர்களுடைய பிரச்சனை. இவங்க பிஜேபியை பொறுத்த மட்டும் சிவசேனா ஒரு நாள் கூட உட்கார விடக்கூடாது. என்சிபி இப்போ நாளை சரத்பவாரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிருந்தால் ஒருவேளை அவங்க விட்டுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சிவசேனாவின் பழைய தலைவர் தாக்கரே இருந்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்குமா? தாக்கரே இருந்தால் நிச்சயமாக இந்த அவர் பிஜேபியை வந்து ஓரளவுக்கு கணித்திருப்பார்னு நினைக்கிறேன். பிஜேபி இன்னைக்கு உள்ள தலைவர்கள் அதாவது திரு மோடி ஆகட்டும் இல்லை திரு அமித்ஷா ஆகட்டும் அவர் என்ன செய்வார்கள் என்பதை பால் தாக்கரே நன்றாக கணித்திருப்பார். அவர் அதற்கேற்ற மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணியிருப்பார். அதனால் நிச்சயமாக இந்த வாய்ப்பில் விட்டுருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் எங்களோட நேரத்தை செலவழிச்சமைக்கு ரொம்ப நன்றி சார். தமிழ் நிறத்தின் நிகழ்ச்சிகளை காண மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.